தமிழ் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி. தொடக்கத்தில் காடுகளில் வாழ்ந்து வந்த மனிதன் பின்னர் ஊர்களை உருவாக்கி கொண்டு வாழத் தொடங்கினான். சிறிய ஊர்கள் வளர்ச்சி அடைந்து நகரங்களாக மாறின. நகரங்களில் பெரும்பாலானவை ஆற்றங்கரைகளில் அமைந்திருந்தன. ஆற்றங்கரைகளில் சிறந்து விளங்கும் நகரங்கள் தமிழ்நாட்டில் பல உள்ளன. அவற்றுள் ஒரு நகரத்தை பற்றி அறிவோம். திருநெல்வேலி தமிழகத்தின் பழமையான நகரங்களுள் ஒன்று. பழந்தமிழகத்தை சேர சோழ பாண்டியர் என்னும் மூவேந்தர் ஆண்டு வந்தனர் என்பது நமக்கு தெரியும். அவர்களுள் பாண்டியர்களின் தலைநகராக மதுரை விளங்கியது. அவர்களது இரண்டாவது தலைநகராக திருநெல்வேலி விளங்கியது. இந்நகரை சுற்றி நெல் வயல்கள் வேலிப்போல் அமைந்திருந்ததால் திருநெல்வேலி என பெயர் பெற்றது. தற்போது நெல்லை என்று மருவி வழங்கப்படுகிறது. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தரும் தன் பெருனை புனல் நாடு என்று சேக்கிழாரும் திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியுள்ளனர். தெரிந்து தெளிவோம். முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்னும் பெயரும் இருந்துள்ளது. மூங்கில் காடு என்பது அதன் பொருளாகும். மூங்கில் நெல் மிகுதியாக விளைந்தமையால் அப்பகுதிக்கு நெய்வேலி என்னும் பெயர் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் கருதுவர். திருநெல்வேலி மாவட்டம் மலை வளம் மிகுந்த பகுதியாகும். இப்பகுதியின் சிறப்பு மிக்க மலையாகிய பொதிகை மலை இலக்கியங்களில் பாராட்டப்பட்டு உள்ளது. பொதியிலாயினும் இமயமாயினும் பதியெழு அறியா பழங்குடி என்று இளங்கோ அடிகள் பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடுகிறார். இலக்கியங்களில் திரிசூடமலை என வழங்கப்படும் குற்றாலமலை புகழ்பெற்ற சுற்றுலா இடமாக திகழ்கின்றது. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று குற்றால மலைவளத்தை திரிசூடராசப்ப கவிராயர் தம் குற்றால குறவஞ்சி நூலில் பாடியுள்ளார். திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி ஆகும். இதனை தன் பெருணை நதி என்று முன்னர் அழைத்தனர். இது பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனாநதி என்று பல கிளை ஆறுகளாக பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்கிறது. திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவுத் தொழில். தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவுத் தொழில் நடைபெறுகின்றது. இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன. இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகின்றது. மானாவரி பயிர்களாக சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துகள், காய் கனிகள், பருத்தி, பயறு வகைகள் போன்றன பயிரிடப்படுகின்றன. ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி போன்ற பகுதிகளில் பெருமளவில் வாழை பயிரிடப்படுகின்றது. இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமன்றி கர்நாடகம், கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கின்றது. கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலும் இம்மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது. தெரிந்து தெளிவோம். திருநெல்வேலிக்கு அருகிலுள்ள ஆதிச்சநல்லூர் என்னும் இடத்தில்
நிகழ்த்தப்பட்ட அகழ்வாய்வில் இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் தமிழரின் தொன்மைக்கும் நாகரீக சிறப்புக்கும் சான்றாக விளங்கும் தொல்பொருள்கள் இங்கு கிடைத்துள்ளன. இவ்வூர் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் கொற்கை என்னும் துறைமுகம் இருந்தது. இங்கு முத்துக்குளித்தல் சிறப்பாக நடைபெற்றதாக தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. கொற்கையில் விளைந்த பாண்டி நாட்டு முத்து உலக புகழ் பெற்றதாக விளங்கியது. முத்துப்படு பரப்பிற் கொற்கை முன்னுரை. கொற்கையில் பெருந்துறை முத்து என்று சங்க இலக்கியங்கள் கொற்கையின் முத்துகளை கூறுகின்றன. கிரேக ரோமாபுரி நாடுகளை சேர்ந்தவர்களான யவனர்கள் இந்த முத்துகளை விரும்பி வாங்கி சென்றனர். பொருணை எனப்படும் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நெல்லை மாநகரின் அமைப்பு சிறப்பானது. நகரின் நடுவே நெல்லையப்பர் திருக்கோவில் அமைந்துள்ளது. கோவிலை சுற்றி நான்கு பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன. அவற்றை சுற்றி தேரோடும் வீதிகள் அழகுற அமைந்துள்ளன. இங்கு திங்கள்தோறும் திருவிழா நடைபெறும் என்பதை திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே என்றும் திருஞான சம்பந்தர் பாடல் அடிகளால் அறியலாம். நெல்லை மாநகரின் உள்ள தெருக்கள் பல அதன் பழமைக்கு சான்றாக உள்ளன. காவற்புறை தெரு என்று ஒரு தெரு உள்ளது. காவற்புறை என்றால் சிறைச்சாலை. அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றது. மேல வீதியை அடுத்து கூழைக்கடை தெரு உள்ளது. கூளம் என்பது தானியத்தை குறிக்கும். கூழக்கடை தெரு என்பதே மருவி கூழைக்கடை தெரு என வழங்கப்படுகிறது. அக்கசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். முற்காலத்தில் பொன் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கசாலை தெரு என்னும் பெயரில் அமைந்துள்ளது. நெல்லை நகரின் மேற்கே பேட்டை என்னும் ஊர் உள்ளது. வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு. இப்பகுதி முன்பு பெருவணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்க வேண்டும். பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் எனவும், அவன் தேவியாகிய மங்கைக்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர் என்னும் வழங்கப்படுகின்றன. தெரிந்து தெளிவோம். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பார். நாயக்க மன்னரின் தளவாயாக விளங்கிய அரியநாதரின் வழித்தோன்றல் வீரராகவர். அவரது பெயரில் அமைந்த ஊர் வீரராகவபுரம் எனவும், அவரது துணைவியார் மீனாட்சி அம்மையார் பெயரில் உள்ள ஊர் மீனாட்சிபுரம் எனவும் வழங்கப்பட்டு வருகின்றன. சேரன்மாதேவி, கங்கை கொண்டான், திருமலையாபுரம், வீரபாண்டியப்பட்டினம், குலசேகரப்பட்டினம் போன்ற ஊர்கள் பண்டைய வரலாற்றை நினைவூட்டுவனாக உள்ளன. பாளையங்கோட்டை, உக்ரைன்பேட்டை, செங்கோட்டை என்னும் பெயர்கள் இம்மாவட்டத்தில் கோட்டைகள் பல இருந்தமைக்கு சான்றாக விளங்குகின்றன. அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார் என்பார்.
சங்கப்புலவரான மாரோக்கத்து நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிசூடராசப்பக் கவிராயர், கவிராச பண்டிதர் ஆகியோர் திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்துள்ளனர். அயல் நாட்டு அறிஞர்களான ஜியு போப், கால்டுவேல், வீரமாமுனிவர் போன்றோரையும் தமிழின்பால் ஈர்த்த பெருமைக்கு உரியது திருநெல்வேலி.